உனக்கு அங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, தயவு செஞ்சு கேட்காதீங்கக்கா, கோவம் கோவமா வருது. என்ன வெற்றி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, பெரிய வேலை. என் உயிர் எடுத்துட்டு இருக்கான். பத்தாததுக்கு இங்க இருக்கிற வீயவும் தாசில்தாரும் இவனுக்கு சொந்தம் வேற. என்ன படுத்தி எடுக்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் விடு. வெற்றி ஃபேமிலியெல்லாம் பார்த்து பேசிட்டியா? கமலாமெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணல? அக்கா, நான் இன்னும் அவங்க கண்ணில் படவே இல்லை. நான் வந்திருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. கலை மாமாவுக்கு தான் முதல் மரியாதைன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து அது ஒரு பெரிய கலாட்டா இருக்கு. அப்போ அவங்க கோயில்ல எல்லாரும் முன்னாடியும் பிரச்சனை பண்ணிட போறாங்க அபி. எனக்கும் அது தெரியும்க்கா. நந்தினி அக்காவும் கலை மாமாவும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன ஆகுதோ பேசிக்கலாம். ரொம்ப கஷ்டம்தான். மாமா என் மேல வச்சிருந்த மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் நான் காப்பாத்தணும்க்கா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சீக்கிரம் முடிஞ்சாலே போதும் இருக்கு. சரி பாத்துரு, எதுவா இருந்தாலும் நந்தினி இருக்காங்களா, நீ அவங்க கிட்ட பேசிக்கோ. அபி. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அபி கரெக்டா அக்காவே வந்துட்டாங்க. சரி, நீ அவங்க கிட்ட பேசிட்டு. சரிக்கா, நான் வைக்கிறேன். பாய்.